துப்பாக்கிச் சூடு விவகாரத்தில் 3 வட்டாட்சியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு விவகாரத்தில் வட்டாட்சியர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் உத்தரவின் பேரில் சந்திரன், சேகர், கண்ணன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்தது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் வட்டாட்சியர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரம் தொடர்பான ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையானது சட்டப்பேரவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் 3 வட்டாட்சியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். கடந்த 2018 May 22 ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து மக்கள் போராட்டத்தின் 100வது நாளான அன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக விபிடி சிக்னலில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியை மேற்கொண்டனர். அதன் முன்பு நடந்த 100 நாட்களுமே அமைதியான முறையில் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் 100வது நாள் போராட்டத்திற்காக 100வது நாள் மனு கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது வந்து நடந்த கலவரத்தில் வந்து 15 பேர் போலீசாரால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சுட்டுக் கொல்லப்பட்டதற்காக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவினர் வந்து விசாரணை நடத்தி வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி வந்ததன் அறிக்கையை வந்து தமிழக முதல்வரிடம் வந்து சமர்ப்பித்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து கூட்டத்தொடரில் வந்து அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த 19 பேர் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் வந்து கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து 3 வட்டாட்சியர்களை வந்து பணியிடை நீக்கம் வந்து பண்ணியிருக்கு. சந்திரன், சேகர், கண்ணன் இந்த 3 பேருமே வந்து அந்த துப்பாக்கிச்சூட்டு நடந்த அன்று வந்து தூத்துக்குடியில் பணியில் இருந்ததாக வந்து கூறப்படுகிறது. இது வந்து அருணா ஜெகதீசன் ஆணையில் விசாரணை ஆணையத்தில் நடந்த விசாரணையில வந்து இவங்க வந்து குற்றவாளிகள் என வந்து அந்த விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து 3 பேரும் தட்டம் வந்து பணியில் இருந்து தற்காலிக பணி நீக்கம் வந்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் மீதமுள்ளவர்கள் வந்து இன்று காலையில வந்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது அரசிடம் இருந்து உரிய கடிதம் வந்த பிறகு மற்ற நபர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கண்காணிப்பாளர் வந்து கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.